ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருத்து ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நறுமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை அறையிலையோ இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி தான் பயன்படுத்தி பூஜை செய்வோம். ஆனால் இந்த மாதிரி சாம்பிராணி நம்ம பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்காது. ஸோ அதனால் நான் சொல்கிற பொடி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு நறுமணமாக இருக்குது. நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். அங்கே மைண்டுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட நறுமணம் நம்ம வீட்லேயும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம இந்த தசாங்கம் பொடியை வீட்டில் பயன்படுத்தினா அந்த நறுமணம் நம்ம வீட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக தான் இந்த தசாங்கம் பொடியை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக பரவதுனால நல்ல ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது, எல்லா ஷாப்ஸ்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா நான் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சிலருக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக நான் இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த தசாங்க பொடியை தான் நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஜவ்வாது கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஜவ்வாதை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்னும் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் வீட்டில். நான் ஆல்ரெடி இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். அந்த பவுச்சில் பேக்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம அந்த பொடியை உள்ளே போட்டு கோன் பிடிக்கிறதுக்காக. பட் ஆனால் இதில் எல்லா டைமும் சரியாக வராது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த தசாங்கம் பொடியை இப்படி நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. வேறு எதுவும் செய்வேன், இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த உள்ள அப்படியே இதை திருப்பி இப்படி போட்டு கொட்டிடலாம். ஸோ அந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கற்பூரம் எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. அது மேலே வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் இதை பற்ற வச்சிடலாம். ஸோ அது ஒரு கொஞ்சம் நேரம் எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அணைச்சிட்டா போதும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் இதுலேருந்து வர போக நம்ம ஜவ்வாதையெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கால நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து உள்ளே என்றானதுமே இந்த ஒரு ஸ்மெல்ல உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களோட பூஜை அறையில் இதையே பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிருத்து ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.